பெருநகர சென்னை மாநகராட்சியில் கொரோனா தொற்று குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அதிநவீன எல்இடி வீடியோ வாகனங்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னை பெருநகரில் 30 லட்சம் இல்லங்களுக்கு கொரோனா, டெங்கு மற்றும் மழைநீர் சேகரிப்பு குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கும் பணியை முதலமைச்சர் தொடங்கி வைத்ததாக கூறப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைந்து வீடு திரும்பிய 1 லட்சம் பேர்களுக்கு மொபைல் போன் மூலம் வாழ்த்து செய்தி அனுப்பும் சேவையை அவர் தொடங்கி வைத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் 33 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 37 இடங்களில் உள்ள மேம்பாலங்கள் மற்றும் சுரங்கப்பாதைகளுக்கு வண்ண மின் விளக்குகள் அமைக்கும் திட்டத்திற்கு முதல் கட்டமாக நேப்பியர் பாலம், டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை மேம்பாலம் ஆகியவற்றில் அமைக்கப்பட்டுள்ள வண்ண விளக்குகளை காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் தொடங்கி வைத்ததாக அரசு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வுகளின்போது துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், நகராட்சி நிர்வாகம், ஊரக வளர்ச்சி மற்றும் சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி உள்ளிட்டோர் மற்றும் உயர் அதிகாரிகள் உடனிருந்தனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், டுவிட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.